காப்பாத்துங்கய்யா, நான் கிரையா, காப்பாத்துங்கய்யா. யாருமா, என்ன விஷயம்? ஐயா, என் குழந்தை காசை முழுங்கிருச்சுங்கய்யா. எவ்வளவு காசுமா? 50 காசுங்கய்யா. ஏமா, 4-5 காசு முழுங்கும் போதே தடுத்து இருக்க வேண்டியதானே? 50 காசு முழுங்குற வரல நீ என்ன பண்ணி நின்ந்த? 50 காசுன்னா 50 காசு இல்ல, 50 காசு. நீங்க வேற இப்ப கடை எல்லாம் மூடிட்டு இருப்பாங்க, நாளை காலை டி நகர்ல போய் நல்ல சட்டையா எடுப்போம். ஆங்கர்ல இருக்க சட்டையடியா? ஆம்புலன்ஸ் வராதான். வரும் சரி, நான் வரும். நீங்க குடிக்கிறதுக்காக பாட்டுச்சேரி கூப்பிட்டு இருப்பீங்க. அது வந்து அந்த ஆம்புலன்ஸ் என்ன வரல? 4-5 லட்சம் ரூபாய் ஆகும். முன்னாடி பெருசு பெருசா இருக்குமையா இஞ்சி? அதுவரை இல்லாம எவ்வளையா? 1 லட்சம் ரூபாய் ஆகும். இந்த டோரு சீட்டு சீரங்க இதுவரை இல்லாம எவ்வளையா? 40-50 லட்சம் ரூபாய் ஆகும். இந்த கருப்பு கருப்பா உருண்டி இங்கிலீஷ் வார்த்தை தான், ஆனா தனியா சொன்னா அசிங்கமா இருக்கும். விட்டுருங்களா? நாயக்கரை, நான் கொஞ்சம் தனியா பேசணும். எஸ்பி கொஞ்சம் தனியா பேசணுமா? வாங்க, நம்ம எல்லாம் வெளில பண்ணிப்போம். அது இல்ல நாயக்கரை, உங்ககிட்ட தனியா பேசணும்.
உட்காருங்க, மேல உட்காருங்க. கேவலமா காமெடி பண்றீங்க, கீழே இறங்கி உட்காருங்க. அம்மா என்ன பிரச்சனை? நாயக்கர உங்களுக்கே தெரியும், எனக்கு ஒரே ஒரு பொண்ணு. அஞ்சு கிலோ அரிசிக்கும் ஆர்லிஸ் பாட்டுக்கும் ஆசைப்பட்டு ஆபரேஷன் பண்ணி ஒன்னொன்னு எடுத்துட்ட. ரெண்டாவது என்ன ஹெல்ப் பண்ண சொல்றியா? அது இல்ல நாயக்கர, போலீஸ்காரன் பொண்ணாச்சே, கொஞ்சம் தைரியமா வளர்த்துமேன்னு ஆம்பளை மாதிரி வளர்த்துட்டேன். இப்ப என்ன உன் பொண்ணு டாடி மிஷியை வச்சுக்கிட்டு லுங்கிய தூக்கி மடிச்சுக்கிட்டு ஊர் சுட்டுடா? அது இல்ல நாயக்கர, கப்பைஸ் வாங்க போன என் பொண்ணு திரும்பி வரும்போது வெறும் கப்போட வந்தா. ஒலிம்பிக்ல உயிரை கூட்டு ஓடுறவன வெறுங்க திரும்பி வரா? உன் பொண்ணு கப்போட வந்திருக்காள், சந்தோஷப்படியா? கப்போட வந்த என் பொண்ணு கற்போட நாலு பேர் விளையாடிட்டாங்க. நாயகர நாலு பேர் நல்லா எதுவுமே தப்பு, இது கூட தப்பு இல்லடா. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்துதான் வரேன், நீங்க அடிச்சு போட்டீங்களே அந்த ஆள் உயிரோட தான் இருக்கான். ஏப்பா ஏன் மத்தவங்க பண்ண தப்ப கண்டிக்கிறதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? சிலப்பு அதிகாரம் இருக்குது, பத்திரமா குத்துரு, பக்கத்துல இருக்கிற தமிழ் வாத்திய வச்சு வாய முடி. இப்படி எல்லாம் பேசுறது வெக்கமா இல்ல? ஏன்பா என்ன வாக்கு குடுத்தீங்க? போன நிறுத்துங்க, எதுக்காக நடுரோட்ல அடிச்சீங்க சொல்லுங்கப்பா? எதுக்காக நடுரோட்ல அடிச்சீங்க? 12 மணிக்கு பார் எல்லாம் மூடிட்டாங்க, அதான் நடுரோட்ல சரக்கு அடிச்சோம். சார்மா உனக்கு ஒண்ணு தெரியாது, என் சின்ன எதுவுமே தப்பு இல்ல. யாருப்பா அந்த நாலு பேரு? நானு செல்வா ஆயிரு நான். உங்களையும் நீங்க ரெண்டு வாட்டி சொல்லிக்கிறீங்க, இது போங்க ஆட்டம். என் மனசுக்கு எது சரி படுதோ அது செய். அப்ப என் மனசுக்கு எது சரியும் படுதோ அதை நான் செய்யலாமா? செல்வா ஒண்ணுல பாதி போன எவ்வளவு? செல்வா கால் கால் ரெண்டு கால் சொல். என்ன நாயகரா தப்பா சொல்றீங்க? ஒண்ணுல பாதி போனா எப்படி ரெண்டு கால் வரும்? அறைதான் வரும். சாருமா அறைன்னு சொன்னா ரெண்டு கால் சொன்ன சொல்லிட்டு அடி வச்சு கம்யூனிட்டி கம்யூனிட்டி தெரியுதுல்ல உங்களுக்கு சரியா படுறது ஊருக்கே போங்கன் படுது. வேணாப்பா விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. அதான் சூதுல வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டேன். இனிமே ஒண்ணுனா இந்த துண்டுதான், இதை கீழே விட்டா அழுக்காயிடும். பரவாயில்லையா? அப்போ நீங்க நிறுத்தவே மாட்டீங்களா? அவங்க நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். யாருப்பா யார? காலில இருந்து ராத்திரி வரைக்கும் ஊருக்கே கேக்குற மாதிரி சீரியல சவுண்டா வச்சு கேக்குறாங்களே பொம்பளைங்க, அவங்கள நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். வீட்டுல ரெண்டு பேர் இருந்தாலும் ரோட்ல 30-40 கொடுத்த லைன் கட்டி வச்சு அடாவுடைய தண்ணி பிடிக்காங்களே பஜாரிங்க, அவங்க எடுத்து சொல், நான் எடுத்து. ஆட்டோல 3 பேர் வந்தா ஏன் ட்ரிபிள்ஸ் வந்தீங்கன்னு மடக்கி மாமூல் கேக்குறானே போலீஸ்கார, அவரை நிறுத்த சொல், நான் எடுத்துறேன். ஸ்கூல் லீவ் விட்டா போதுன்னு மொட்டை மாடியில தொம்மு தொம்முன்னு குதிக்கிறாங்களே வாடக பசங்க, அவங்களை நிறுத்த சொல். நீ அதெல்லாம் நிறுத்த திருட்டோம், உன் வண்டி அதுக்கு எங்க வீட்டு வாசல் நிறுத்திக்கிற? ஒழுங்கா தூங்கூட்டு முன்னாடி நித்ரா, அவனை நிறுத்த சொல். நான் நிறுத்த சொல்ல மறுபடியும் ஆரம்பிச்சிட்டேன். நீ எங்க இந்த கட்ட தோகுதா கையில போ.
சேர்ந்து கும்பலா வந்திருக்கீங்க. பீர் பாட்டில் ஓபன் பண்ணி வச்சா கேஸ் போயிடல போலீஸ்காரர்களுக்கு நாயக்கரிங்க தான் இருக்காரு காட்டி குடுத்துட்டியா? நான் வேணா ஓடி போய் நாயக்கர் மல்லிக்கல்ல முடி வெட்டி நிக்கிறாரு போய் சொல்லிட்டு வந்துட்டுமா? இதுதான்டா ஒரிஜினல் அக்மார்க் போய் மளிகை கடைக்கு வேண்டாம் முடி வெட்ட போவா. நாயக்கரே இப்படியே பேசிட்டே இருந்தா போலீஸ் வந்து புடிச்சிருவா. வாங்க எங்க ஓடி போய் எஸ்கேப் பண்ணலாம். வாங்க வாங்க. யாரும் அசையாதீங்க, அசைஞ்சா என்ன பண்ணுவீங்க? சுட்டுடுவோம். நாங்க யாரும் அசையல நாயக்கரே. அசைஞ்சிருக்க செஞ்சிட போறீங்க, போலீஸ்காரங்க உங்களை சுட்டுடுவாங்க. மிஸ்டர் வேல் நாயக்கர், நீங்க பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். மரியாதை நீங்களே வெளியே வந்துருங்க. நீங்க என்ன கண்டுபிடிக்கிறது? அதான் போட்டு கொடுத்துட்டேன். மிஸ்டர் வேல் நாயக்கர், உங்களுக்கு அரெஸ்ட் வரேன். உன்னால என்ன அரெஸ்ட் பண்ண முடியாது. என்ன, நான் வேல் நாயக்கர் இல்ல, இன்னில இருந்து வேலு முதல ஜாதி சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கேன். இது மாதிரி ஏதாவது போங்காட்டு ஆடுவேன்னு தெரிஞ்சுதா அரெஸ்ட் வாரண்ட் ஃபார் வேலு நாயக்கர், வேலு முதலியார், வேலு செட்டியார், வேலு நாயுடுன்னு எல்லா ஜாதியிலயும் அரெஸ்ட் வாரண்ட் வாங்கி வச்சிருக்கேன். இந்த தடவை நீங்க தப்பிக்கவே முடியாது வேலு நாயக்கர். நடக்க ஸ்டேஷனுக்கு நீ வேணா நடந்து போ, நாங்க பின்னாடி பண்றதையும் பண்ணிட்டு பண்ணாட நாய் பச்சை குழந்தை மாதிரி நடிக்கிற.